வணக்கம். இன்னைக்கு நிலவு என்ற சொல்லிலிருந்து சோமா என்ற சமஸ்கிருத சொல் எப்படி உருவாகியிருக்கு அப்படின்றத உங்களுக்கு விளக்கி காட்டுறேன். கவனித்து பாருங்கள். நிலவு, இது தமிழ் சொல் நிலவு. இந்த நீ என்ற எழுத்தை இந்த வகைகளில் எழுதலான்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த சொற்களை கவனித்து பாருங்கள். ஜெர்னி, மணி, டிஸ்னி, சிட்னி, கிட்னி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீ என்ற எழுத்தை இப்படி எழுதலாம். இது அது மட்டும் இல்லாமல் என்ஐ நீ எழுதலாம், என்ஒய் எழுதலாம், என்இ போட்டு எழுதலாம். இந்த நீ என்ற எழுத்தை இத்தனை வகையில் எழுதலாம். இதையும் கவனிச்சு பாருங்கள். டபிள்யூஇவி, எம்இ, மீ. இப்போது இந்த நீ என்ற எழுத்துக்கு இத்தனை வரி வடிவங்களில் இப்படியெல்லாம் எழுதலாம். அந்த அடிப்படையில் இந்த என்ஒய் அப்படின்னு எழுதியிருக்கேன். நீ, அடுத்தது எல்ஏ லா, அடுத்தது டபிள்யூஓ. இந்த ஓன்னா இது உகர உச்சரிப்பில் உச்சரிக்கணும். உதாரணத்துக்கு இதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. டூ, டூ, உட்டு, ஊ, உட்டு, ஃபுட்டு. இந்த சொற்களை கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த உகர உச்சரிப்புக்கு டபிள்யூஓ வந்திருக்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ இந்த நீ லா உ நிலவன் எழுதியிருக்கேன். இதில் இந்த ஒய் வந்து எஸ்ஸாக மாறும். எந்த அடிப்படையில்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு எகர சகர திரிவின் பேர். உதாரணத்துக்கு நேயம், இதில் இந்த எகரம் வந்து நேசமாக மாறும்போது இந்த எகரம் வந்து சகரமாக மாறும். இந்த அடிப்படையில் இந்த எகரம் சகரமாக மாறியிருக்கு. அடுத்தது வகர மகர திரிவு, அதாவது இந்த டபிள்யூ வந்து எம்மாக மாறும். உதாரணம் பார்த்தீங்கன்னு கவனித்து பாருங்கள். புவி, இதில் வகரமாக இருக்கும். பூமி அப்படின்னும் போது மகரமாக மாறும். அதாவது டபிள்யூ வந்து எம்மாக மாறிடும். இந்த அடிப்படையில் இந்த டபிள்யூ வந்து எம்மாக மாறியிருக்கு. இப்போ இது ரெண்டு பிரிவாக பிரிச்சுட்டு இந்த எஸ் முதல்ல எடுத்துக்கணும். எஸ்ஓஎம்ஏ, சோமா. இதை கூட்டி எழுதணும்னா சோமான்னு வரும். இப்போ நிலவு என்ற சொல்லை மாற்றி தான் சோமா என்ற சமஸ்கிருத சொல்லு உருவாக்கியிருக்காங்க. அடுத்து இந்த சோமான்றதுக்கு மது அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது. அதே மாதிரி இந்த மது அப்படி மதுன்னு எழுதிட்டு எம்ஏ டியு மது அப்படின்னு எழுதிட்டு டகர சகர திரிவின் அடிப்படையில் இந்த டீயை வந்து எஸ்ஸாக மாற்றிக்கணும். அதாவது நிமிடம், நிமிஷம், இதில் வந்து இந்த டகரம் வந்து சகரமாக மாறும். இந்த அடிப்படையில் இந்த டீ வந்து எஸ்ஸாக மாறியிருக்கு. இப்போ இது ரெண்டு பிரிவாக பிரிச்சுட்டு எஸ்ஓஎம்ஏ சோமா. சோமான்ற சொல்லுக்கு ரெண்டு பொருள் உண்டு. ரெண்டு பொருள்கள், அதாவது நிலவுக்கும் சோமா, மதுவுக்கும் சோமா. இந்த தமிழ் சொல்லேருந்து நிலவுலேருந்து எப்படி சோமான் ஒரு மாறி இருக்கு, அதே மாதிரி மது எப்படி சோமான் மாறி இருக்கு சமஸ்கிருதத்துக்கு அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்குன்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.